ஏன் என்பது செல்லமே, வெளியில் இருப்பவர்கள் தான் உன்னை மட்டமாக பேசுகிறார்கள் என்று கவலைப்பட்டால் வீட்டில் இருப்பவர்களும் அதே மாதிரி தான் பேசுகிறார்கள். இதை நினைத்தும் கவலைப்படாதே. உன்னுடைய முன்னேற்றத்தை அவர்கள் தடுப்பதற்காக பல முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் அது எதையும் கண்டுகொள்ளாமல் உன்னுடைய மேலும் மேலும் முயற்சிகளை இப்படி போட்டுக்கொண்டே இரு. வாழ்க்கையில் ஆயிர பொறாமைகளான பேச்சுகள் வரும். தேவையில்லாத உன் மனதை கஷ்டப்படுத்தும்படி ஆயிர பேச்சுகளை நீ கேட்பது போல் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டே இருந்தால் உன்னுடைய வெற்றியின் பாதையை நீ மறந்து விடுவாய். தேவையில்லாத பேச்சுகள் மட்டும்தான் உன் நினைவுக்கு வருமே தவிர உன்னுடைய வெற்றியான இலக்கை நீ மறந்து விடுவாய். நான் சொல்வதை முழுமையாக கேள். நீ எந்த காரியத்தில் முழுமையாக ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதில் முதலில் முழு கவனத்தையும் செலுத்து. தேவையான பேச்சுகளை மட்டும் எடுத்துக்கொள். உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை முழுமையாக நம்பு. உன்னை நீ நம்பினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற முடியும். மற்றவர்கள் நன்றாக பேசுகிறோம் என்று நினைத்து உன் மனதை காயப்படுத்துவது போல் பலர் பேசலாம். எந்த ஒரு நிலைமையிலும் உன்னுடைய வெற்றியில் இருந்து தடுமாறிவிடாதே. இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு செய்தால் நல்லவன், செய்யவில்லை என்றால் கெட்டவன் என்று முடிவெடுத்து விடுகிறார்கள். உன்னால் முடிந்தால் நீ மற்றவர்களுக்கு செய், முடியவில்லை என்றால் உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டே இரு. மற்றவன் உன்னை பேசுகிறான் என்பதற்காக, அவனுக்கு செய்தால்தான் அவன் வாயை மூடுவான் என்பதற்காக உன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அவனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் நன்றாக பேசுகிறோம் என்று நினைத்து உன் மனதை காயப்படுத்துவது போல் பலர் பேசலாம். எந்த ஒரு நிலைமையிலும் உன்னுடைய வெற்றியில் இருந்து தடுமாறிவிடாதே. இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு செய்தால் நல்லவன், செய்யவில்லை என்றால் கெட்டவன் என்று முடிவெடுத்து விடுகிறார்கள். உன்னால் முடிந்தால் நீ மற்றவர்களுக்கு செய், முடியவில்லை என்றால் உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டே இரு. மற்றவன் உன்னை பேசுகிறான் என்பதற்காக, அவனுக்கு செய்தால்தான் அவன் வாயை மூடுவான் என்பதற்காக உன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அவனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டுமெல்லாம் அவசியம் கிடையாது. செய்தால்தான் உறவு, செய்யவில்லை என்றால் உறவு இல்லை என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது. அப்படி ஒரு உறவு இருந்தால் அந்த உறவானது தேவை கிடையாது என்று தான் நான் சொல்கிறேன். நான் சொல்வது முழுமையாக புரிந்திருக்கும். நீ செய்யும் பொழுது உன்னை நன்றாகவும், நீ எந்த ஒரு விஷயமும் அவனுக்காக செய்யாத பொழுது நான் உன்னை பற்றி கேவலமாகவும் பேசும் உறவு உனக்கு தேவை கிடையாதா? யார் என்ன பேசினாலும் அதை காதில் வாங்காமல் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு கெட்டதை தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய வேலையில் முழு கவனத்தை செலுத்த. நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை மாறும். நீ இதை கேட்ட அடுத்த 24 மணி நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீ நகர்ந்திருப்பாய். இது சத்தியம். தைரியமாக இரு. யாரை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கவலைப்படாதே. தைரியமாக இரு. இப்பொழுது உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.